சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உழவுக்கு சிறப்பு செய்யற உழவர் தின சிறப்பு நிகழ்ச்சியா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் பொங்கல் அப்படின்னாலே வந்து ரொம்பவும் தமிழ்நாட்டுக்கு பாரம்பரியமிக்க ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனைமலை வட்டத்தில் இருக்கிற காளியாபுரம்ங்கிற ஊராட்சியில் நரிக்கல்பதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கிராமம், ரொம்ப அழகானது, சுற்றியும் மலை இருக்கிற ஒரு கிராமமாக இருக்குது. ஸோ இங்கே கிளைமேட்டும் அப்படியே ஒரு நல்ல சில் சில் கிளைமேட்டாக இருக்குது. இங்கே சமத்துவமாக இங்கே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுவாக பொது பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியில மறக்கவே முடியாத மறுக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூடவே பிறந்து வளர மாடுகளை சிறப்பிக்கிற வகையில ஏறு தழுவுதல் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, மாடுகளோட இன்னொரு நெருங்கி தொடர்புடைய ஒரு விளையாட்டும் விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரேக்ளா ரேஸ்.
எஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் இங்க சின்னியம்பாளையத்துல ரேக்லா ரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க அடிக்கடி ரேக்லா ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் பொங்கல் பொங்கலுடைய சிறப்பு அப்படிங்கும்போது இன்னும் இங்க ரொம்ப கோலாகலமா விசேஷமாவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நெருக்கமா இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து வாரம் ஒருமுறை வந்து இந்த ரேக்லா பந்தயம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500ல இருந்து 700 வரைக்கும் இந்த ரேக்லா ரேஸ் வந்து நடக்குது. 500ல இருந்து 700 ரேக்லா வண்டிகள் இங்க வருது அப்படிங்கறத தாண்டி அதுல பெரும்பான்மையான இளைஞர்கள் இதுல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. இளைஞர்கள் இந்த மாதிரி விவசாயத்தையும் மாடுகளையும் இவ்வளவு பாசமா பாக்குறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே சிவா? கண்டிப்பா மேஸ்ரீ, இளைஞர்கள் வந்து இவ்வளவு துடிப்போட காளைகளோட வந்து அந்த பற்றி இருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொதிய தொலைக்காட்சியில பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியா இப்ப நம்ம பார்க்க போறது ரேக்லா பந்தயம் தான். வாங்க பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வழுக்குப்பாறைங்கிற கிராமத்தை வந்து நான் இங்கே வந்திருக்கேன் காளைகள் எடுத்துகிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. எங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தினால இங்கே கொண்டு வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். எங்களது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காளை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து உழவு விவசாயத்துக்கு போக மீதி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டில் கலந்துக்கிறது வந்து எங்களோட ஆர்வத்தினால இங்கே வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எல்லா பக்கம் போவோம். எல்லா எங்கெங்கே ரேகுலர் ரேஸ் நடக்குதோ எல்லா பக்கம் கொண்டு போவோம். பரிசு ஒரு டைம் வரும், ஒரு டைம் இதாகும். அதெல்லாம் நாங்கள் இது பரிசுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எங்களோட ஆர்வத்துக்கு வேண்டி நாங்கள் வந்து ஒரு இதுக்கு வேண்டி வர்றோம். நாங்கள் பரிசுக்காகவெல்லாம் எதுக்குமே பண்ணுறதில்ல. எங்களுக்கு வந்து ஒரு இந்த இதில் வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு விளையாட்டுக்கு வேண்டி வீரமாக ஒரு இது பண்ணுற வேண்டி வந்திருக்கோம்.
காலேஜில் வருஷ வருஷம் ரெகுலர் ரேஸ் நடந்துட்டுருக்கு, வேளாண் திருலாம் நடத்துவோம். ஸோ இதை மாதிரி ஏகப்பட்ட நாட்டு மாடுகள் அதோட வெரைட்டிஸ்லாம் கூட்டு வருவாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஸோ அது இப்போ நடத்துறது எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்குது. இதை இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதுனால அக்ரிகல்ச்சர் பண்ணுற அது ஃபார்மர்ஸுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. மாடு வளர்க்குறது அண்டு எல்லாமே ரொம்ப இப்போ வந்துருக்க 75% ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்னென்ன தெரியாது தான் பார்க்க. நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க. அண்டு எல்லோரும் ரொம்ப கூட்டமாக இருக்காங்க, பட் எல்லாருமே பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 700 ரெகுலர் ஸ்காட்ச் வந்திருக்கு. ஸோ நாட்டு மாடுகள் ரொம்ப அழிஞ்சு வரக்கூடிய ஒரு ப்ரீடாக இருக்குது. அதை வளர்க்குறதுக்கு நம்ம ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது இந்த ஒரு விஷயம். அண்டு இதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு அண்ட் ரெகுலரிஸ் இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் பார்க்குறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது மாடுகள் பார்க்க. அண்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டு மாடுகள் இருக்கீங்க, ஒவ்வொன்றும் இங்கே பின்னாடி நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா போய் பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி நாங்கள் படிக்கிறதுக்கும் அது ரொம்ப நல்ல வழியாக இருக்குது எங்களுக்கு. வந்து எண்ணிக்கொள்ள நெஞ்சில வீர தழும்பு காலங்க இப்போ கொண்டி தொழுவத்தில் எத்தனை வெற்றியல் உண்டு. நெஞ்சில தம்பி இப்ப புரிஞ்சிருக்கு உங்கால வந்து எம் முருகச்சொருங்கி மிக்க பேர் சிவசங்கருங்க. நான் இங்கே சரணமட்டிலிருந்து வரேங்க. இப்போ எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேங்க. இங்கே இன்ஜினியரிங் முடிஞ்சு இப்போ எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு காலையினா ரொம்ப பிடிக்குங்க. நான் 4 வருஷமாக ரேஸ் கொண்டுருக்கிறேன். இன்றைக்கி நானும் 2 ஜோடி இன்றைக்கி ஓட்டுறேங்க என்னோடதுமே. இது மயிலக்காலை இங்கே எங்கிட்ட இருக்கிறது. ஒன்றும் ரேஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வருதுங்க. இப்போ பராமரிப்பு என்னங்கன்னா டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் உழவு ஓட்டிட்டுங்க, சாயங்கால நேரம் பருத்தி கொட்டை வச்சு தவிடு வச்சு தட்டு போட்டுருதுங்க. அப்புறம் வாரமானால் 2 டைம் ட்ரையல் ஓட்டுவோங்க. அப்புறம் நீச்சலில் போட்டு வச்சுருவோங்க. கொங்கு பெல்ட் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் ரேக்லர் ரேஸ் மட்டும்தான் ஃபேமஸுங்க. அங்கே ஜல்லிக்கட்டு மாதிரி இங்கே வெறும் ரேக்லர் ரேஸ் தாங்க. ரேக்லர் ரேஸ் இங்கே இல்லைன்னா இந்த காலையில எதுவுமே வேஸ்ட்டுங்க. ரேக்லர் ரேஸ் இருக்கிறங்காட்டி இந்த காலைக்கு ஒன்றும் இருக்குதுங்க உயிரோட. இல்லை இது எப்பயும் ஒன்றும் ஃபோட்டோவில் தான் பார்த்துட்ருக்கணுங்க. அதனால் இந்த காலைக்கு நாங்கள் வச்சுருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. சரணமட்டிலிருந்து நாங்கள் ஒரு 30 பேர் பக்கம் வந்திருக்குறோங்க. எங்களது சரணமட்டிலிருந்து ஒரு 8 ஜோடி வந்திருக்குதுங்க. நாங்கள் எல்லா பக்கம் போயிடுவோங்க. மெயினாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், திருப்பூர், பல்லடை ஏரியா, எங்கே ரேஸ் நடந்தாலும் கேரளா எல்லா பக்கம் போயிடுவோங்க. நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்குதுங்க காளைக. நிறைய ஃபஸ்ட்டில் வாங்கியிருக்குதுங்க ப்ரைஸ். காளைகளும் இருக்குதுங்க எங்கிட்டையுமே.
ஞாபகம் வரும்? திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, திருப்பாச்சினா அருவா, கோயம்புத்தூர்னா மில்லு, பொள்ளாச்சினா தேங்காய். எஸ், பொள்ளாச்சினா தேங்காய்ன்னு ஒன்று ஞாபகம் வருதுல்ல. தேங்காயை தாண்டி ஒரு விஷயம் பொள்ளாச்சியில் புதுசாக வந்திருக்கு. அதுவும் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஆனமலையில் ரொம்ப புதுசாக வந்திருக்கு தெரியுமா? எஸ், மேஸ்ரீ சொல்கிறது நீராபதி தான் நினைக்கிறேன், கரெக்டா? எஸ், 1650 விவசாயிகள் சேர்ந்து தென்னை விவசாயி தென்னை உற்பத்தியாளரா சார் தென்னை தென்னை உற்பத்தியாளர் விவசாயி சார் எஸ் 1650 விவசாயிகள் சேர்ந்து தென்னை உற்பத்தியாளர்கள் விவசாய நிறுவனம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த நீரா அப்படின்ற விஷயம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு பொதுவாக பனை மரத்திலிருந்து பதனி கிடைக்கும்னு தெரியும், தென்னை மரத்திலிருந்து தெழுவு கிடைக்கும்னு தெரியும். ஆனால் தென்னை மரத்திலிருந்து நீரா கிடைக்குமா, நீரானா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு ப்ரீஃபான டிஸ்கிரிப்ஷன், எப்படி செய்யறது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றதுன்னு சொல்றதுக்கு வராரு. எஸ், ஆனைமலை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தனபால் முத்துசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாம நீராங்கிறது வெறும் பானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதுல இருந்து நீரா பானம், நீரா பாகு, நாட்டு சர்க்கரை அதாவது தென்னஞ்சக்கரை, கேண்டீஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ், கேண்டீஸ்னு பல வகையான விஷயங்கள் அதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸா வந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையுமே விரிவா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஆனைமலை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் வந்து தனபால் முத்துசாமி, நிர்வாக இயக்குனர் ஆனைமலை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம்ங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாயிகள் சங்கங்கள்லேருந்து நான் வந்து நிர்வாக இயக்குனராக இருக்கிறேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தென்னையே பிரதான தொழில், முழுமையாக தென்னை தான், தென்னை சார்ந்த தொழில்கள் தான் எங்களோட பகுதிகளில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட நிறுவனம் வந்து ஆனைமலை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் 1650 விவசாயிகளை வந்து உறுப்பினராக கொண்ட ஒரு நிறுவனம். இது வந்து கடந்த 2016 தொடங்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எதற்காக தொடங்கப்படுதுன்னா விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பு மூலமாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணி தென்னையோட விலையை ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள் வைத்திருக்காக காரணத்துக்காக இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2017 தமிழக அரசின் அனுமதி பெற்று நீரா மற்றும் நீரா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களோட நிறுவனத்தில். நீராங்கிறது வந்து வெடிக்காத தென்னம் பாலையிலிருந்து வடித்தெடுக்கப்படும் ஒரு சாறு, தென்னம் பூ சாறு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தென்னை மரத்திலிருந்து ஒரு 4°C மரத்திலிருந்தே ட்ராப்பிலிருந்து கன்சியூமர் குடிக்கிற வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். 4° மெயின்டைன் பண்ணி இதை வந்து ஒரு தரமான ஒரு பானமாக, நீரா பானத்தை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 2017 நாங்கள் வந்து விற்பனை சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மற்ற ஊர்களில் வந்து நாங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் நீரா சர்க்கரை, நீரா பாகு, நீரா குக்கீஸ், மில்லட்டோட நீரா சர்க்கரையை சேர்ந்து நீரா குக்கீஸ், இந்த ஐட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்லேயுமே இந்தியாவிலையும் சேல்ஸ் பண்ணுறோம், மற்றும் வந்து வெளிநாடுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த நீரா உற்பத்தினால் வந்து நாங்கள் வந்து ஒரு தரமான ஒரு நீரா பானத்தை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்காக ஒரு முறையில் நாங்கள் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். இல்லை எந்த கலப்படமும் இல்லாது இதோட மெத்தடை பார்த்திங்கன்னா கோல்டு செயின் டெக்னாலஜியில் தான் பண்ணுறோம். ட்ராப் டு ட்ரிங்க், கம்ப்ளீட் கோல்டு செயின் எங்களோட இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை வந்து இதோட இது செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறக்காங்க எந்த ஒரு சேர்ப்பும் சேர்க்கப்படுறதில்ல. இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கிற ஒரு ட்ரிங்க்கு, மொத்தமே ஒரு 3-4 நாள் தான் இதோட செல்ஃப் லைஃபு. ஸோ நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு செயினில் தான் இதோட நாங்கள் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வேறு ஏதாவது புதிய தொழில்நுட்பத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒரு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ பார்த்திங்கன்னா முதன்மை பதப்படுத்தும் நிலையம் ப்ரைமரி ப்ராசஸிங் சென்டர் வந்து ஆனைமலையில் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதை எடுத்து அதில் வந்து
இன்னும் வரும் காலகட்டங்களில் இதை கோகனட் வேல்யூடட் ப்ராடக்டெல்லாம் பண்ணுறக்காக ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டுருக்குறோம். இப்போ ஆனைமலை மற்றும் வடக்கிப்பாளையம் அப்புறம் மேட்டுப்பாளையம் மூன்று இடங்களில் வந்து நாங்கள் வந்து ப்ரைமரி ப்ராசஸிங் சென்டரை வந்து எங்கள் நிறுவனம் எடுத்திருக்கு. மற்ற இடங்களில் வந்து அதை வேறு மற்ற விவசாய சங்க ஒரு நிறுவனங்களோட இணைந்து நாங்கள் வந்து சில மேட்டுப்பாளையத்தில் வந்து வாழைப்பழமும் வடக்கு பாளையத்தில் வந்து மாம்பழம் மற்றும் காய்கறிகளும் அங்கே பண்ணுறக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீரா உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15 வருடங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு மரத்தை தான் நாங்கள் தேர்வு செஞ்சு அதில் வந்து எந்தெந்த மரம் ஒரு எல்லா மரத்துலேயுமே நம்ம நீராக இறக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாலைகளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளமான பாலைகள் நல்ல வளமான மரம் ஒரு 15 மரம் இருந்தால் தான் அது வந்து நீரா உற்பத்திக்கு ஒரு சிறந்த மரமாக நாங்கள் வந்து தேர்வு செய்கிறோம். அந்த மாதிரி தேர்வு செஞ்சு எங்களோட மரம் ஏறுவர்கள் இருக்காங்க இல்லைங்களா டெக்னீஷியன்ஸ் அவை வந்து மரங்களை வந்து பார்வையிட்டு எந்த மரம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட முறை பார்த்திங்கன்னா மரத்துக்கு மரம் கயிறு கட்டிடுறோம். ஒவ்வொரு மரமே மரம்லேருந்து ஒரு மரத்துக்கு வந்து கயிறை கட்டிட்டு அந்த மாதிரி ஒரு மரத்தில் முதல் மரத்தில் ஏறுவாங்க டெக்னீஷியன்ஸ் ஏறிட்டு அதிலிருந்து வேலைகள் செய்துட்டு அதிலிருந்து ஒவ்வொரு பாக்ஸும் இறக்கிடுவாங்க. கீழே ஐஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஒவ்வொரு பாக்ஸும் கீழே இறக்கிட்டு அந்த பாக்ஸிலிருந்து இங்கே கீழே ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அந்த உதவியாளர் வந்து இந்த பழைய பாக்ஸ் எடுத்துகிட்டு புது பாக்ஸை மாட்டிடுவாங்க. அந்த மரம் ஏறுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் 20 மரம் 25 மரம் கட்டுவாங்க. ஒரு மரம் ஏறுவர் பார்த்திங்கன்னா முதல் மரத்தில் ஏறி 25 மரத்தில் தான் இறங்குவாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கும் கயிறை கட்டி அந்த கயிற்று மூலிமா பயணம் செஞ்சு ஒவ்வொரு மரத்துக்கும் மரம் போயிடுவாங்க. ஸோ போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காத தென்னம்பாளையிலிருந்து பண்ணுறது தான். வெடிக்காத தென்னம்பாளையை தேர்வு செஞ்சு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இப்போது 2 மரத்தில் 2 பாளைகள் இருக்கும். அதிலிருந்து கட் பண்ணி காலை நேரத்தில் வந்து ஐஸ் ஒரு 3 கிலோ ஐஸ் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நாங்கள் வந்து உள்ளே போட்டுருவோம். உள்ளுக்குள்ளே ஒரு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர் வச்சுருவோம். ஃபுட் கிரேடு கவர் வச்சுருவோம். ஸோ இது வந்து காலையில் ஒரு தடவையும் மறுபடியும் மாலையும் ஒரு தடவை ஏறுவாங்க. மாலையிலையும் ஏறி மரத்து மேலே ஏறி அந்த பழைய பாக்ஸை இறக்கிட்டு பாக்ஸ் வச்சு மாட்டிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 நேரங்கள் வந்து ஏறி அது வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ பண்ணிவிட்டு அந்த தென்னம்பாளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு மரம் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வந்து தென்னையை வந்து 2 லிட்டர் நீரை வந்து ஒரு மரத்தில் ஆவரேஜாக வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏன்னா கால்நிலைக்கு ஏற்ப வந்து இது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஒரு பனிக்காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து 3/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டருக்குள்ளே தான் வரும். 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டருக்குள்ளே வரும். அதே மாதிரி வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் வந்து அதோட ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். 2.5-3 லிட்டர் வரைக்கும் கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. சில மரங்கள் 3.5 லிட்டர் கூட வரும். ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 லிட்டர் வரும் இதுக்கு. அதே மாதிரி அந்த இறக்கப்பட்ட நீராதிருந்து 7 லிட்டர் இது வந்து தான் 1 கிலோ சுகர் வரும். நீரா சுகர் தென்னஞ்சக்கரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டர் நீராலிருந்து தான் 1 கிலோ சுகர் வந்து வரும். ஏன்னா ஒரு லிட்டர் நீராலிருந்து 150 கிராம் தென்னஞ்சக்கரை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் வந்து நீரா வந்து கிடைக்கும். நாங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 350-400 மரங்கள் வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மொத்த விவசாயிகள் எல்லாம் எங்கள் கூட்டமைப்பில் எல்லாத்துலேயும் இருக்கிற விவசாயிகளோடு சேர்ந்து ஒரு தேர்வு செய்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் ரொம்ப இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மரம் ஏறுவாங்க இல்லையா அவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா அவை வந்து மரம் ஏறுறது மட்டும் இல்லாமல் மேலே வந்து அந்த தென்னம்பாளையில் வந்து நிறைய வேலைகள் செய்ய பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள தேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தான் அந்த வேலையை பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த பாலை வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டணும். கட்டிட்டு அது கொம்பு சீவுன்னு சொல்லுவாங்க, சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது. அந்த பாலையை வந்து ஒரு அந்த தென்னம்பூவோட திரளிலிருந்து வர்ற திரவம் தானே இது நீராங்கிறது. அந்த திரவத்தோட ஃப்ளோ அதாவது அதோட வடிச்சல் வந்து போக்கு வந்து மாத்துறக்காக அது டெய்லியும் வந்து அந்த பாலையில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாலையை அடிப்பாங்க, தட்டுவாங்க. மெதுவாக தட்டுறப்போ அந்த திரவம் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த பீட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக போச்சுனாலும் பாலை வந்து அடிபட்டுரும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃப்ளோ வராது. அது ரெகுலராக பண்ணுற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேர்ந்த உள்ள ஒரு நீரா டெக்னீஷியனால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அதை வந்து தேர்வு செஞ்சதும் இல்லாமல் அந்த அறுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 0.5 mm
ஒரு புள்ளி 5 எம்எம் வந்து மில்லிமீட்டர் வந்து தான் கட் பண்ணுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக ரொம்ப கம்மியாக கட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாலையோட நாட்கள் வந்து அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு 60 நாள் வரைக்கும் ஒரு பாலை வந்து கட் பண்ணலாம். அது வந்து அந்த எவ்வளோ அணுவு மூலவர் வந்து ரொம்ப மெதுவாக, ஏன்னா நல்லா கத்தி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தேய்ச்சி நல்ல ஒரு பதமான கத்தி தான் வச்சுருப்பாங்க. அதில் 0.5 எம்எம் மில்லிமீட்டர் தான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை பண்ணுறப்ப தான் அதோடய நாட்கள் அதிகமாக இருக்கும். நாட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கெல்லாம் நீராவோட வடிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீரா டெக்னீஷியன்ஸோட ரோல் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே அதே மாதிரி கீழே இருக்கிற உதவியாளரும் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஒரு ஐ சப்போர்ட்க்கு உள்ள ஃபில் பண்ணி பாக்ஸில் ஃபில் பண்ணி கரெக்டாக அனுப்பணும். ஸோ ஒரு கூட்டு முயற்சினால தான் வந்து இதை வந்து ஒரு தரமான பொருளாக ஒரு ஹைஜீனிக்காக இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பண்ண முடியும் இது, அது மட்டுமே சாத்தியம். அப்புறம் எங்களோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 மரங்கள் இருந்து 400 மரம் வரைக்குமே கட்டுறோம். ஒரு 700 லிட்டர் வந்து 800 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செய்கிற வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அந்த இடங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீரா வந்து இறக்கி நம்ம ஸ்டோரேஜ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நீரா வந்து சுகர் பண்ணுறதுக்காக ப்ராசஸில் இருக்கோம். இப்போது இது வந்து இது கொப்பரைன்னு சொல்லுவோம். அதை இந்த கொப்பரையில் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஒரு கழுவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீராவை இதில் ஊற்றிடுவோம். சில்லுநகர் நீராவை இதில் ஊற்றிட்டு தீ போட்டுருவோம். தீ போட்டு இதிலிருந்து இதில் நீராவிலிருந்து வேறு எதுவுமே இது பண்ணாமல் வெறும் ட்ரை பண்ணி லிக்விட் ஆகிறத வந்து நம்ம கருப்பட்டி பண்ணுற மாதிரி சால்டு பண்ணி கடைசியாக பவுட்ரு பண்ணி தான் நீரா சுகர் ஆர் நீரா கிறிஸ்டல்ஸ் சொல்கிறோம், தென்னஞ்சக்கரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5 hours எடுக்கும், 5 மணி நேரம் ஆகும் இந்த ப்ராசஸ் நடக்கிறது முடிகிறதுக்கு. ஏன்னா வந்து ஸ்லோ ஹீட் தான் பண்ண போகிறோம் இது வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணாமல் மெதுவாக ஸ்லோவாக ஹீட் பண்ணி ஒரு 5 hours அப்புறம் இந்த சாரு இதிலிருந்து லிக்விட்லேருந்து சாலிடாக பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நார்மலாக கருப்பட்டி பண்ணுற ப்ராசஸ் தான். அதே மாதிரி சுகருக்கு வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக பண்ணணும். கம்மியாக பண்ணி ஒரு 5 hours அப்புறம் ஒரு மாதிரி கூல் மாதிரி வரும். அந்த கூலை எடுத்து கொஞ்சம் ஆற்றி அதிலிருந்து பவுடர் பண்ணி பண்ணுறது தான் நீரா சுகர் ஆர் கோக்கனட் சுகர். இது பார்த்திங்கன்னா 7 லிட்டர் நீராவுக்கு 1 கிலோ சுகர் வரும். ஒரு 15% தான் 1 லிட்டர் நீராளிருந்து சுகர் கிடைக்கும். அப்போ 150 கிராம் கிடைக்கும் ஒரு கிலோவில். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6.5லிருந்து ஒரு 7 லிட்டர் நீராவுக்கு 1 கிலோ சுகர் கிடைக்கும். இந்த நீரா சுகர் வந்து என்ன பார்த்திங்கன்னா கருப்பட்டியே தான். கருப்பட்டி சுகருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அதில் சுண்ணாம்பு இருக்கும், கருப்பட்டியில் சுண்ணாம்பு இருக்கும். இந்த நீரா சுகரில் சுண்ணாம்பு இருக்காது. கருப்பட்டியில் சுண்ணாம்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலோ கருப்பட்டியோட ஃப்ளேவர் தான் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பாலெலாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பால் திரிச்சிடும் சுண்ணாம்பு இருக்கிறதுனால. வெள்ளச்சக்கரை எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அந்த அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தலாம். பாலில் யூஸ் பண்ணலாம், ஸ்வீட்டுகள் நிறைய செய்யலாம், எல்லா இது இனிப்புகள் எல்லாமே இதில் பண்ணலாம். இது வந்து வெள்ளச்சக்கரையை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி சுகர் இந்த நீரா சுகர். ஏன்னா கருப்பட்டி எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது தெரியும். அதே மாதிரி அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் வந்து வெள்ளச்சக்கரை விட இதில் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்து சர்க்கரை நோயாளிக்கு உகந்த ஒரு சர்க்கரை, இதில் வந்து சாப்பிட்ட உடனே பிளட்டில் வந்து அப்சர்வ் ஆகாது, மெதுவாக தான் பிளட்டில் ஏறும் இந்த சுகர். நம்ம ஒயிட் சுகர் சாப்பிட்டா அப்படின்னா டக்குன்னு குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட்டில் வந்து டக்குன்னு ஹைக் ஆகும். இது வந்து அப்படி ஆகாது. இது வந்து சர்க்கரை நோயாளிக்கு ஒரு உகந்த இது. அதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சுகர், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். இதிலிருந்து நிறைய சுகர்கள் இதிலிருந்து நாங்கள் வந்து தேன் பாகு பண்ணுறோம். தேன் பாகு பார்த்திங்கன்னா தேன் மாதிரியே இருக்கும். இது கான்சன்ட்ரேட் நீரா, இந்த நீராகவே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இதுக்கு வந்து பண்ணிவிட்டு அது வந்து கான்சன்ட்ரேட் நீராகவாக பண்ணுறோம். அது வந்து தேன் பாகுன்னு சொல்கிறோம், அதுவும் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்தும் சில ஸ்வீட்ஸு இதெல்லாம் பண்ணலாம். இந்த நீரா சுகரோட விலை பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதனால் இந்த 600 ரூபா விலை அதிகம்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து நீரா வந்து மரத்திலிருந்து இறக்குறோம் இல்லையா, இதுக்கான செலவினங்கள் அதிகம். ஏன்னா 7 லிட்டர் ஒரு சுகர் வர்றதுனால, 1 கிலோ சுகர் வர்றதுனால இப்போ அதுக்கான செலவினங்கள் அதிகம். ஏன்னா நாங்கள் வந்து காலையில் வந்து ஒரு 3 கிலோ ஐஸ் யூஸ் பயன்படுத்துகிறோம், ஈவினிங் வந்து மாலை வந்து ஒரு 3 கிலோ ஐஸ் பயன்படுத்துகிறோம், ஃபுட் கிரேட் கவரு பயன்படுத்துகிறோம், உதவியாளர் மேலே மர ஏறுறவங்க இவர்களோட டெய்லி வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான செலவுகள் அதிகம். ஸோ அதனால் வந்து இதோட உற்பத்தி செலவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து 600 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்போ நீராவும் சுகர் இந்த மாதிரி வேலையாடு பண்ணுறதுனால ஒரு விவசாயிக்கு என்ன பார்த்திங்கன்னா இரு மடங்கு வருமானம் கிடைக்கும்.
ஒரு தென்னையிலிருந்து தேங்காய் வருது அப்படின்னா இளநீ பண்ணுறோம் அப்படின்னா அதை விட ஒரு வருடத்தில் இரு மடங்கு வருமானம் வந்து இந்த நீரால் பண்ணுறதுனால வருமானம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே கிராமப்புற இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கிற பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. ஒரு சின்ன நீரா பிளான்டேஷன் ஒரு 1000 லிட்டர் பண்ணுற ஒரு நீரா உற்பத்தி பண்ணுற நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து வில்லேஜில் வந்து நல்ல வேலைவாய்ப்புக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கும். இளைஞர்கள் வந்து வேறு வேலைக்கு நகர்ப்புறங்களுக்கு செல்வதற்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். புது வகையான ஒரு இது பண்ணுறதுனால ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எங்கள் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் மூலியமாக இதை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு வந்து இதோட மக்களுக்கு இன்னும் சென்றடையலை. நீராங்கிறது வந்து நிறைய இன்னும் சென்றடையலை. அது நீராக்கு மக்களுக்கு சென்றடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு அதிகமான விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. உழவர் தினம் அப்படின்னாலே நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இது தொடர்பான நிகழ்ச்சிகளில் நம்ம கிராமிய கலைகள், நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயமும் நம்மளுடைய பாரம்பரியம் தான், நம்மளுடைய கலாச்சாரம் தான். அப்படிப்பட்ட விவசாயத்தில் ஏதாவது ஒரு புதுமையை புகுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் இந்த நீராவா அமையுது. இதன் மூலமாக விவசாயத்துக்கு திரும்பி மக்கள் வரணும் அப்படிங்கிற வரவேற்பும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சிவா? எஸ், கண்டிப்பாக. இன்னும் மாதிரி இன்னும் புது புதுமையான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம விவசாயத்தில். ஒவ்வொன்றையும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம புதிய தொலைக்காட்சியில் அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். Come on.
உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குடலே Thank you.
வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணும், வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணும்டா.
அப்பனா தாண்டா மழை வரும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.